வணக்கம். உங்களை அழகிய அடுப்பங்கரைக்கு வரவேற்பது உங்கள் அன்பு தோழி அழகு. இன்னைக்கு நம்ம வெண்பொங்கல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க. வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் பச்சரிசி, அரை கப் பாசிப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, நறுக்கிய இஞ்சி சிறு துண்டு, முந்திரி, கருவேப்பிலை சிறிதளவு, நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தண்ணீர். இப்போ வந்து வெண்பொங்கல் வந்து எப்படி செய்யலாம்னு வந்து நான் சொல்லிடுறேன். ஒரு கப் வந்து பச்சரிசியும் அரை கப் வந்து பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு வந்து ஒரு குக்கரில், இப்போ ஒரு கப் பச்சரிசி அரை கப் வந்து பாசிப்பருப்புனா அஞ்சு கப் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. அஞ்சு ஆறு கப் வச்சிங்கன்னா நல்லா வந்து குழைவாக வந்து பொங்கல் வந்து நல்லா வேகும். கொஞ்சமாக உப்பு விட்டு குக்கரில் விசில் விட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து கொஞ்சமாக நெய் விட்டு மிளகு, சீரகம், சிறு துண்டுகளாக நறுக்கிய இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி இதெல்லாம் தாளித்து கொட்டி இறக்கிட்டோம்னா அருமையான வெண்பொங்கல் தயார். இப்போ வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ வந்து அரிசி பாசிப்பருப்பு வந்து கழுவியாச்சு. இப்போ குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் பச்சரிசி அரை கப் பாசிப்பருப்பு வந்து அஞ்சு கப் வந்து தண்ணி, அஞ்சு இல்லை ஆறு கப் தண்ணி விட்டு கொஞ்சமாக பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நாலு அஞ்சு விசில் வேக விட்டுருங்க. குக்கரை மூடியாச்சு. ஸ்டவ்வை பற்ற வச்சு இப்போ குக்கரில் விசில் போட்டுங்க. நாலு அஞ்சு விசில் வரட்டும். இப்போ வெண்பொங்கல் வந்து நல்லா ஆவி அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா குழைவாகவே வெந்திருக்கு. நல்லா கிளறிட்டு இப்போ நெய்யில் மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு தாளிச்சு சேர்த்துடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு தாளிச்சிடலாம். பாத்திரம் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுடுங்க. நெய் தாராளமாகவே விடலாம். நெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், இஞ்சி துண்டு வந்து சின்ன சின்ன நறுக்கிய இஞ்சி துண்டு, ஒரு ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை, மேலாப்புல வந்து முந்திரி, நல்லா செவக்க வறுத்துக்கங்க. இப்போ முந்திரியெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொங்கலில் சேர்த்து கிளறிக்கங்க. நல்லா வந்து பொங்கலில் மிக்ஸ் பண்ணி கிளறிக்கங்க. இப்போ அருமையான வெண்பொங்கல் வந்து தயாராயிடுச்சு. நல்ல காலை உணவு வந்து வெண்பொங்கலை வந்து எடுத்துக்கலாம். இந்த வெண்பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி சொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கூட வந்து ஒரு சாம்பாரும் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போது அருமையான வெண்பொங்கல் தேங்காய் சட்னி சாம்பார் தயாராயிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட வாங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்காய் சட்னி வந்து நம்ம சேனல்லே வந்து எப்படி செய்யலான்னு வந்து நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்து வந்து செஞ்சுக்கோங்க. வெண்பொங்கலுக்கு இந்த தேங்காய் சட்னி வந்து செம்ம செம்மையாக இருக்கும். செம்ம காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அழகிய அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் அன்பு தோழி அழகு.